எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு, எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க டைமை கொஞ்சம் ஒதுக்கி நான் நடித்த படம் தில்ராஜாவுக்காக இன்னைக்கு எல்லாரும் இங்கே வந்ததுக்கு எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப அருமையான படம், நல்ல படம், எல்லாரும் ரொம்ப ரசித்து வேலை செஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், இந்த படத்தை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க, என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிவ் தேங்க் டு கன்னிகா. ஏன்னா இந்த படத்துடைய எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஹீரோயினாக நடிச்சிட்ருக்க செரீன், அப்புறம் சம்யுக்தா, அது ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல். அவங்க ரெண்டு பேரும் வரலை, பல முறை ஃபோனில் சத்யா வந்து போராடினார், என்கிட்ட சொன்னார், நானும் பேசி பார்த்தேன். அங்கே படப்பிடிப்பு, இங்கே படப்பிடிப்புன்னாங்க. புரிஞ்சுக்குவோம் நம்மளாம். இப்போ சினிமாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை எப்படி அழகாக நாசுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும். அது இந்த படத்துலேயும் அஃப்கோர்ஸ் நடந்துச்சு. என்னை கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க, நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியும், அவங்களாம் வரமாட்டாங்க, கூப்பிடுறது வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை, கூப்பிடுங்க, நீங்கள் இவ்வளோ படங்கள் உள்ள ஹீரோக்களை வச்சு வச்சு பண்ணியிருக்கீங்க, பண்ணுங்கள் அப்படின்றப்போ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு, நான் ஒரு ஹீரோவை இதே மாதிரி. இப்போ சத்யா எப்படி ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருக்கார், சொல்ல மாட்டேன். சத்யா வந்து இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது, அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் நெல், மகாராஜன், இப்போ வந்த மகாராஜா இல்லை, அப்போ வந்த மகாராஜன் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோவாக இருக்கிறாரு. நாம் ஒரு இப்படி தானே ஒரு அப்கமிங் ஹீரோக்கு படங்கள், 2 படங்கள் பண்ணி அவர் வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சும்மருங்க அப்படின்லாம் நாங்கள் வந்து கூப்பிட்டோம், யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்னா, இந்த படம் வந்து என்னென்னா, நான் வந்து எனக்கு வந்து சத்யா ஃபோன் பண்ணார் ஒரு நாள், சார் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னாரு. நான் போனேன், போனவுடனே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு, கதை எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். நான் உண்மையிலே அவர் கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்க கூப்பிட்றாருன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய என்னுடைய சினிமா நண்பர்கள் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பாங்க. எனக்கு என்ன கதையை பற்றி என்ன தோணுதோ அதை இமீடியட்டாக நான் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு இந்தந்த இடம் இப்படி தோணுது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இல்லை சுமாராக இருக்குது, இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், என்னுடைய சஜஷன்ஸ் கொடுத்து வந்துடுவேன். அப்படி தான் அவர் கூப்பிட்றாரு நினச்சி நான் வந்து கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்காவாக வரும் அப்படின்னு ஒன்று. சார் இந்த கதையை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக தான் கேட்டிருக்கேன், அது நம்மளே டைரக்ட். எனக்கு அந்த இந்த இவங்க சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ஒரு புது களம். எனக்கு கமர்ஷியலாக அந்த கதையில் இருந்தால் கூட ரெண்டே கேரக்டர் தான் ஃபஸ்ட் ஆஃபில் ட்ராவல் ஆகுது, வேறு கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃபில் கிடையாது. ஃபுல்லாக ஒரு பரபரப்புன்னு ஒரு ஆக்ஷன் 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது, இந்த கதைக்கு என்ன எதுக்கு நீங்கள் டைரக்டராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை சார், இதை வந்து ஒரு பரபரன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு. ஓ, அப்போ தான் நான் நினச்சேன், ஓ நம்ம பரபரன்னு பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ண. உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால தயாரிப்பில் முடிக்கப்பட்ட படம். லைன், கதையோட லைன் என்ன அப்படின்றபோது அந்த லாக் லைன் சொல்லுவாங்க, அது வந்து என்னென்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போகிறது வந்து எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை, அதில் வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தனத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் இந்த படத்தில் அந்த ஹீரோ பண்ணுவார். அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய மேற்கோள்கள், அதாவது அவர் படங்களில் சொன்ன கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவார், யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை. இது அவங்க பண்ணி வச்சுருந்தவனே கேட்டவனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு, இந்த கதையை பண்ணலாம்னு டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக்லைன் வந்து இப்போ தான் அந்த நம்ம ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில் பேசுகிறப்போ, அட நம்ம கதை லாக்லைன் இதானே அப்படின்னு மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஷெரீன் வரலை, ஆனால் படத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு. அப்புறம் யாராவது சம்யுக்தா வரலை, அவங்களுக்கும் படத்தில் ஒரு முக்கியமான, நீங்கள் பார்த்துட்டு போய் ட்ரெய்லரில்
ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ரோலு. அஃப்கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன், ட்ரெயிலரில் என் ஷாட் இல்லை என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஆக்சுவலாக நான் பர்பஸாக வனிதா ஷாட்டு போடலை இந்த படத்தில். ஏன் இந்த ட்ரெயிலரில் வேண்டான்னு வேறு யாரும் இல்லை, நான் தான் காரணம், வனிதா மேடம். நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்னா, இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி கலப்பிக்கிட்டே இருக்கும் படத்தில். முக்கியமான இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயத்தை கோட்டை விட்டுருவாங்க, அதுலேருந்து தான் படம் கிளைமாக்ஸ் டேக் அப் ஆகும். இந்த கேரக்டர் தெரிய வேண்டாம் படத்தில், இவங்க இருக்காங்கன்னே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னா வனிதா கூப்பிட்டுருக்கே மாட்டேன். இந்த படத்தில் அவங்க இல்லைன்ற மாதிரியே வச்சுக்கோம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கூப்பிட வேண்டிய சூழல் வந்துச்சு, ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் வந்து இவர் நெக்ஸ்ட் படம் ஹெர்குலஸ்னு படம் பண்ணுறாரு, அந்த படத்தில் வந்து புக்காக இருக்கிற ஹீரோயின் வந்து கன்னிகாமன், அந்த காலத்தில் ஜீனத்தம்மன் சொல்லுவோம்ல, அதுதான் கன்னிகாமன். அப்போ வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ கனியா. இந்த படத்தை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசுகிறத விட முக்கியமாக இந்த படத்துடைய மியூசிக் பற்றி சொல்லணும். அம்ரீஷ் கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கு சண்டையே நடக்கும், நான் எந்திரிச்சுலாம் போயிருக்கேன் அவர் ஸ்டூடியோலேருந்து எழுந்திரிச்சு, அவர் வந்து இருங்க இருங்க ஏங்க பண்ணலங்க அப்படிம்பார். அப்படி நல்ல சாங்ஸ் எனக்கு போட்டு கொடுத்தாரு. ரீ ரெக்கார்டிங்கும் ரொம்ப அருமையாக அந்த படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருந்தார். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளூட்டில் ஆக்ஷன் ட்ரெய்லருக்கு ஒரு ஃப்ளூட் பீட்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கு போட்டு காமிச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தீம் அவருக்கு. அப்படி அவர் ரொம்ப மியூசிக்கு வந்து மெனக்கெட்டிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த சாங் அவர் ஆடும்போதே நான் சொன்னேன், இந்த சாங் நீங்கள் தாங்க பேசப்படுற ஆளாக இருக்கும்னு சத்யா இருக்கும்போதே சொன்னேன். ஒரு நல்ல நடிகரும் கூட அவர், ஃப்யூச்சரில் டைரக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவர் திருமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் அஞ்சாறு படம் வருது. இன்னும் நான் கூட நேற்று கூட இவர்கிட்ட கேட்டேன், நம்ம ஹீரோட்ட, சத்யா 20 நிறைய படங்கள்லாம் வருது, நம்ம ஒன்று கொஞ்சம் தள்ளலாமா, ப்ரெஸ் மீட்டை வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணலாமாலாம் நேற்று நான் கேட்டேன். அவர் வந்து எனக்கு ஒரு SMS அனுப்பியிருந்தார், சார் 300% இந்த படத்துக்கு நான் என்னுடைய எஃபர்ட்டை போட்டேன் சார், 300% என்னுடைய எஃபர்ட் அந்த படத்துக்கு போட்டேன், அதனால் அந்த படத்தை 27th ரிலீஸ் பண்ணுவோம் சார், ரிசல்ட்டு என்னங்கிறத நம்ம கடவுள் கையில் விட்டுடலாம் அப்படின்னாரு. உண்மையை சொல்லப்போனால் இந்த அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோக்கள் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன், அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும், அந்த ஃபயர் சத்யாட்ட இருக்குது, அந்த வேட்கையும் அதுக்காக அவர் போடுற எஃபர்ட்டு, அவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின், நைட்லாம் அவர் படுக்க தூங்க போது 3:00 to 3:30 மெசேஜ் போட்டு படுத்துருக்கிறாரு, அவ்வளோ தூரம் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவர் தயாரிப்பாளர் வந்து அவருடைய நண்பரும் கூட, இப்படி ஒரு நண்பர் ஒரு நண்பருக்காக படம் எடுத்திருக்காரு, அதை இயக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் சத்யாவை தமிழ் சினிமாவில் அப்படியே இந்த ஒரே படத்தில் தூக்கிட்டு உச்சத்தில் வைக்க வேண்டாம், ஒரு ரெண்டு படம் அவருக்கு புக் ஆனால் போதும் இதை பார்த்துட்டு, அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி. இந்த படத்தில் எங்கூட பணியாற்றின கேமராமேன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அமரீஷ், எடிட்டர் சுரேஷர் சார், அப்புறம் இந்த படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன், என்னுடைய உதவியாளர் உட்பட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. எல்லாருக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை கூறிக்கொண்டு, இப்போது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 days வந்து அந்த படத்தினுடைய ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படி இந்த படம் கடவுளினுடைய அனுகிரகத்தால், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு.